வெல்கம் பேக் டு ஸ்ட்ரீஸ் சேனல். பொங்கல் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் பொங்கலுக்கான கிளீனிங் நடந்துகிட்ருக்கோம். வீடை ஈஸியாக க்ளீன் பண்ணுற மெத்தட் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டூலோ லேடரோ இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் மட்டும்தான். இந்த ஆங்கர் இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையில்லாத துணி, இந்த தேவையில்லாத துணி ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மடிக்க போகிறோம். என்னோடது பெருசாக இருக்குது. இந்த ஆங்கரோட லென்த்துக்கு நம்ம வந்து இந்த துணியை மடிச்சுக்கலாம். இது போல் மடிச்சுட்டு ஆங்கர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை இது போல் வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு ரோல் பண்ணுங்கள். அந்த ட்ரெஸ்ஸை ரோல் பண்ணணும், அவ்வளவுதான். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ரோப் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நான் கட்டிக்கிறேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் கட்ட போகிறேன். ஒரு பக்கம் கட்டியாச்சு, இன்னொன்று பக்கமும் நம்ம டைட்டாக கட்டிடலாம். இப்போ கட்டி முடிச்சாச்சு, நம்ம இது போல் ரெடியாக இருக்கும். இப்போ இதே போல் இன்னும் தேவையில்லாத துணி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம கட்ட போகிறோம். ஸோ ஆங்கரை கவர் பண்ணி நம்ம கட்டணும். நடுவில் கேப் இருக்கணும். இதுதான் மெத்தட். இதில் நல்லா டைட் பண்ணி கட்டிக்கோங்க. நவுறாதது போல் ரெண்டு பக்கமும் துணி வச்சு ரோல் பண்ணி கட்டியாச்சு. ரோப் வந்து நீங்கள் கட்ட போதும், நல்லா டைட் பண்ணி கட்டிக்கோங்க. நம்ம நல்லா டைட்டாக கட்டியாச்சு. இதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஆங்கருக்குள்ளே அந்த பிளேட் போயிட்டு வர்றது போல் கேப் இருக்குது பாருங்கள். இது போல் நம்ம கட்டிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நமக்கு ஹைட் வேணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது மாப் ஸ்டிக்கு. இந்த மாப் ஸ்டிக்கில் ஸ்டிக்கை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்டிக்கை இந்த இடத்துல வச்சு நம்ம டைட்டாக கட்டிக்கலாம். அதையும் ஸ்டிக்கை வந்து இந்த ஆங்கரில் வச்சு நல்லா டைட் பண்ணி கட்டிடுங்க. இந்த வீடியோவில் ஃபேன் க்ளீனிங் மெத்தட் மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்விட்ச் போர்ட் க்ளீன் பண்ணுறது, டைல்ஸு, மிக்சி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு தான் நம்ம இப்போ ஃபேன் க்ளீன் பண்ண போகிறோம். எனக்கு இந்த ஹைட் போதும். வேணும்னா நீங்கள் இன்னும் ஸ்டிக்கு வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது போல் அந்த கேப்பில் பிளேடை வந்து உள்ளே விட்டு இது போல் நம்ம க்ளீன் பண்ணலாம். நம்ம இது போல் க்ளீன் பண்ணுறதுனால ஃபேனில் இருக்கிற டஸ்டெல்லாம் கீழே விழுந்துருது. ஃபுல்லாக இது போல் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே இதை வந்து நம்ம தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு சொல்யூஷன் ஊற்றி அதையும் நம்ம வந்து தொடச்சிக்கலாம். கீழே டஸ்டெல்லாம் விழுந்து கிடக்கு. அதே போல் ஃபேன் க்ளீன் ஆகிடுச்சு நமக்கு. உங்கள்கிட்ட என்ன சொல்யூஷன் இருக்கோ க்ளீனிங்க்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். அதே வந்து ஆல் பர்பஸ் சொல்யூஷன். அதை வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேன் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறது வந்து ஸ்விட்ச் போர்டு. இது போல் நம்ம ஸ்விட்ச் போர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கிறது பொருள் தான் டூத் பேஸ்ட்டு. இந்த டூத் பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கையில். அதை வந்து எங்கே பார்த்தாலும் வந்து ஸ்விட்ச் போர்டில் அப்ளை பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. இது போல் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கான அழுக்காக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் டூத் ப்ரஷ் தேவையில்லாதது ஏதாவது இருக்கும் ப்ரஷ்ஷு, அதை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். அப்படி லைட்டான அழுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இது போல் துணி வச்சு க்ளீன் பண்ணாவே போயிடும். அதெல்லாம் ஃபுல்லாக இந்த சுவிட்ச் போர்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சிடலாம். க்ளீன் ஆகிடுச்சு. இந்த சுவிட்ச் போர்டு வந்து கிச்சன்கிட்ட நம்மளோட கேஸ் பக்கத்துலேயே இருக்கிற சுவிட்ச் போர்டு, அதனால் இது வந்து ரொம்ப
அழுக்காக இருக்குது. இதை வந்து இதே மெத்தடில் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். டூத்பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு தொடக்கிறோம். இந்த ஸ்விட்ச் போர்டில் வந்து பின் சொருகிற இடம்லாம் வந்து சீக்கிரமாகவே க்ளீன் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஸ்விட்ச் போடுற இடம் பாருங்கள், இது போல் இருக்குது. ஸோ கொஞ்சமாக அந்த இடத்துல மட்டும் திரும்பவும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தேய்ச்சிடலாம். ஸோ இப்போ நம்மளோடது சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு மல்டிபர்பஸ் சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். வீடு க்ளீன் பண்ண அதுக்கு நமக்கு தேவையானது வந்து 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 250 ml இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். நெக்ஸ்ட்டு வந்து 1/4 கப் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன். அதையும் தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து டிஷ்வாஷிங் லிக்விடு. இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். டிஷ்வாஷிங் லிக்விட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு டிடர்ஜென்ட் பவுடர் வச்சுருப்போம், அது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறோம். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் அளவுக்கு இதுலையே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னா அது பொங்க ஆரம்பிச்சிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட பாட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதை எங்கே யூஸ் பண்ணி பார்க்க போகிறோன்னா, கேஸ் பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க பக்கத்துலேயே வந்து பேக் சைடு டைல்ஸ் இருக்குது. இந்த டைல்ஸில் தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து அங்கே ஆயிலியாக இருக்கும் அந்த டைல்ஸு. இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விடலாம். ரொம்ப வந்து அழுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது, தொடச்சாலும் போகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சொல்யூஷனை அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு தொடச்சி பாருங்கள். நீங்கள் எந்த கஷ்டமுமே பட வேண்டாம். லைட்டாக தொடச்சாவே சூப்பராக போயிடுது அழுக்கு. ஆயிலெலாம் ரொம்ப ஒட்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, அழுக்கு அதில் சேர்ந்துருந்துச்சின்னா, நீங்கள் வந்து நைட் டைமில் இதை அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து இது போல் தொடச்சி விட்டிங்கன்னா அது வந்து சூப்பராக போயிடும். இது வந்து என்னென்னா, நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கான வேலை கிடையாது, சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த சொல்யூஷன் யூஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கு வந்து இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி இங்கே டைல்ஸ் மட்டும் தான் துடைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸியை வந்து துடைச்சிக்கலாம், ஃப்ரிட்ஜ் துடைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோர் கிளீனராக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அதே போல் கொஞ்சமாக எடுத்து லிக்விடை அப்ளை பண்ணிவிடுங்க. மிக்ஸியில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தொடச்சிங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு மிக்ஸி ஆகிடும். நீங்கள் வந்து ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேன் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இதை வந்து நான் மல்டிபர்பஸ் சொல்யூஷன் சொன்னேன். கண்டிப்பாக இந்த சொல்யூஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பொங்கலுக்கு இந்த ஈஸி மெத்தட்லாம் யூஸ் பண்ணி வீடை சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.